ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். இன்ஜினியரிங்காக நான் என்ன பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் செமஸ்ட்ருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதே மாதிரி செகண்ட் செமஸ்ட்ருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நான் அதிகமாக உங்கள்கிட்ட நான் என்னன்னு சொல்லி பேச விரும்பல. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணிக்கணும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதாவது ஷார்ட் அண்ட் க்ரிப்பாக நம்ம என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் அதை மட்டுமாவது உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படின்னா கவர் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா பாஸ் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வாஸ்தில் அதிகமாக நான் என்ன பண்ணேன் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து என்ன பண்ணான்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நான் நெகட்டிவ் கமெண்ட்லாம் என்றைக்குமே நான் கஷ்டப்பட்டது கிடையாது. நான் சொல்லக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னா, அதாவது சார் இப்போ தான் சார் நான் அந்த M1 நோட்டே நான் எடுத்து பார்க்குறேன், ஏதோ அந்த லாங்குவேஜை பார்க்கும்போது எனக்கு ஏலியன் லாங்குவேஜுமா இருக்குது சார் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. உண்மையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், சரியா? நிறைய பேத்துக்கு அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து 12th வரைக்குமே நம்ம என்ன பண்ணிப்போனால், ஓரளவுக்கு நம்ம ஸ்கூலில் நம்மளை வந்து என்ன பண்ணிப்பாங்க, படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிப்போம், படிச்சிருப்போம். ஆனால் காலேஜ் வந்துட்டோடனே நமக்கு என்னென்னா, அது ரெக்கைகள் முளைச்ச மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு ஃபீலிங், சரியா? ஆனாலும் நம்ம என்ன எந்த ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது அப்படின்னா, வெளியில் ஃபுல்லாக நம்மளை என்ன பண்ணுறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லை, இன்ஜினியரிங் படிக்காத நான் சொன்னலாம் இல்லையா, இப்போ நீ இன்ஜினியரிங் படித்தியா உனக்கு வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு எப்போ போவோம் அப்படின்னா, இந்த M1 M2 M3 அப்படின்னு சொல்லி வரிசையாக M4 வரைக்கும் நம்மளுக்கு புழுந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் உங்களையும் அந்த குரூப்பில் உங்களையும் சேர்த்துருவாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த குரூப்புக்கு நம்ம போகக்கூடாது. அப்படின்னா சாலிடாக நீங்கள் மற்றபடி அதாவது ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியிலோ அரியர்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல், அதாவது ஈஸியாக நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் இங்கே பிரச்சனை வந்து அதிகம், சரியா? அதனால தான் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நமக்கு லீவ் விட்டு நமக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான், நான் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம சேனலில் Unit 1 Unit 2, சரியா, நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம நடத்தி முடித்தாச்சு. Unit 3 Unit 4 பிரச்சனையே இல்லை. முதல் இருக்கிற 4 யூனிட்டுமே நம்ம 12th புக்கில் தான் இருக்குது. நான் போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன், அதாவது 50 யூனிட் மட்டும்தான், அந்த மல்டிபிளேட்டிவ் இன்டர்வல் மட்டும்தான் நமக்கு வந்து 12th புக்கில் இருக்காது. மற்றபடி எல்லாமே 12th கான்செப்ட் தான். கொஞ்சம் நம்ம அதிகமாக என்ன பண்ணணும்னு சொல்லுவோம், ப்ரிப்பேர் பண்ணணும். மற்றபடி எதுவுமே இல்லை. அதனால் ஸ்டாஃப் வந்து நடத்தலை, ஸ்டாஃபை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு இப்போ ஒரி பண்ணிக்கக்கூடாது. அதனால் சப்போஸ் உங்களுக்கு வந்து டீச் பண்ணது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, முதல் 2 யூனிட்டை நீங்கள் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னமும் புக்கே தொடலை, இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது, சரியா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 1, 2, 3 இந்த 3 சாப்டரையாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு இன்டர்னல் சாப்டர் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை கூட விட்டுருங்க. அதாவது 1, 2 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th சாப்டர், இதை 3ஐயாவது நீங்கள் என்ன பண்ணி பார்த்தா கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க போதுமானது. அட்லீஸ்ட் நீங்கள் 3 யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் குவெஸ்டின்ஸ் எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஓகே. இப்போ ஈஸி பாஸ் குவெஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பாஸ் குவெஸ்டின், அதாவது நம்ம Part A Part B ரெண்டுமே உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம எப்பயுமே நம்ம அப்லோட் பண்ணுவோம், சரியா? மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா Part A மட்டும் நீங்கள் படித்தா போதும், Part B மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க. நமக்கு இன்னமும் ஒரு நாள் இருக்குது. அட்லீஸ்ட் இதை மட்டுமா அது என்னாச்சும் பார்த்திங்கன்னா கோ த்ரூ பண்ணிங்கன்னா போதும். இப்போ அதாவது Unit 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா Part A வந்து நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். Part B வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. அடுத்து Unit 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா Part A வந்து ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. Part B வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எத்தனை கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 9 கொஸ்டின் இருக்குது, சரியா? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடணும், சரியா? இதுலேயும் நீங்கள் போயிட்டு இது கஷ்டமாக இருக்குது இது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது அதுக்கப்புறம் கஷ்டமான நிலைமைக்கு தான் போகும். நான் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணியே வேஸ்ட்டு, நான் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம், இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்கள்லாம் வரிசையாக வந்துடுவாங்க. நான் போட்ட எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், சரியா? அட்லீஸ்ட் 1 or 2 யூனிட்டாவது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஏன்னா சில பேர் கெஸ் பண்ணுற கொஸ்டின் வரும் சரி, ஏன் என்னோடய நிலமையில் நான் கெஸ் பண்ண கொஸ்டின் வராமல் இருக்கும், சரியா? அதனால் திரும்பவும் சொல்கிறேன்,
ஒரு ரெண்டு யூனிட்டாவது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது யூனிட் த்ரீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் ஏல 10 questions இருக்குது, பார்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 questions இருக்குது, அடுத்து யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் ஏல 8 questions இருக்குது, பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 questions இருக்குது, யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் ஏல 10 questions இருக்குது, பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 10 questions இருக்குது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சரியா, நீங்கள் இந்தந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கன்னு சொல்லி கடைசியாக உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதை மட்டுமா நீங்கள் கவர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது மட்டுமே போதுமானது, ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இதோட PDF லிங்க்கு டைரக்ட் லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக நீங்கள் முடிக்கணும், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படித்து நல்ல ஸ்டேஜுக்கு போகணும், அதுக்கு M1 வந்து ஒரு தடையாக அமைஞ்சிடக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.